ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிக்கா கிருத்தம் ஆதாரம் சர்வவித் ஹயகிரீவம் உபாஸ்மஹே ராம நமோ ராம நமோ ராம நமோ ராம நமோ ராம நமோ சீதாராம நமோ ராம நமோ நமோ அன்பார்ந்த ஏஎம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் முந்தைய நிகழ்ச்சியில நாம என்ன பார்த்தோங்கிறது தெரியுமா ஹனுமான் சூரிய பகவான் இடத்துல சென்று தனக்கு வேத சாஸ்திரங்களை கற்றுக் கொடுக்கணும்னு பிரார்த்திச்சர் அப்பொழுது சூரிய பகவான் யோசிச்சு பார்க்கிறார் இந்த குழந்தைக்கு அநேக வரன்கள் வந்து ஏற்கனவே எல்லா தேவர்களும் கொடுத்தாச்சு நாமும் நம்ம பங்குக்கு அப்போ என்ன சொன்னோம் இந்த குழந்தை எப்ப பிரியப்படுறதோ என்கிட்ட வந்து வேத சாஸ்திரங்களை கத்துக்கலான்னு நான் ஏற்கனவே அனுமதி தந்துட்டேன் இந்த சமயத்துல பிரம்மதேவன் இந்த அருளிய வரணும் அவர் ஞாபகத்துக்கு வருது அவர் என்னெல்லாம் விசேஷமான வரன்கள் கொடுத்தார் தெரியுமா பிரம்ம வித்தியை கொடுத்தர் பிரம்ம ஞானத்தை கொடுத்தர் அப்புறம் பிரம்மதேவன் உனக்கு பிரம்மாஸ்திரத்தினாலயும் பிரம்ம சாபத்தினாலையும் எப்பொழுதும் எந்த காலத்திலயும் எந்த தீங்கும் உனக்கு ஏற்படாது நீ பெரிய பயங்கரமான அதிர்ஷ்டசாலி ஏனாக்க ராம ராவண யுத்தத்தின் போச்சே நீ ராமருக்கு பக்க பலமா இருக்க போறே நீ அதனால ராமர் மனசு மகிழ்ந்து தன்னோட ஹதயத்திலேயே உன்னை எப்பொழுதும் நிலைநிறுத்தி வச்சுப்பர் அப்படின்னு சொல்றார் இதை தவிர நீ எந்த ரூபத்துல வேணா எந்த அளவுல வேணா நீ எப்படி வேணா விசேஷமா அவதாரம் பண்ணிக்கலான்ற ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதமாவே கொடுத்துட்டார் ஆஞ்சநேயருக்கு இது அத்தனையும் பார்த்த ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு இதெல்லாம் சூரிய பகவான் நினைவு கூர்றார் அப்ப சொல்றார் ஆஞ்சநேயர் கிட்டக்க எனக்கு உனக்கு கத்து கொடுக்குறதுல எந்த தயக்கமும் இல்லப்பா பாலகா ஆனாக்க உனக்கோ தெரியும் நான் எப்பொழுதும் இருபத்தி நாலு மணி நேரம் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு இடத்துல நலையா நிக்கிறது கிடையாது நீ என் பின்னாடியே வந்தா உனக்கு நான் எப்படிப்பா நான் கத்து கொடுக்க முடியும் ஆனா நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன் உனக்கு நான் குருவா இருக்கேன்னு ஒத்துன்ட்டேன் இதுக்கு எப்படி ஒரு விமோச்சனம் இதுக்கு எப்படி ஒரு தீர்வு அப்படின்னு யோசிச்சு பாக்குறார் அப்போ அனுமார் ஷன நேரத்துல ஒரு தீர்மானத்துக்கு வரார் அவர் சொல்றார் சூரிய பகவானே என்னுடைய குருவே இதற்கு ஒரே ஒரு பிராய சித்தம் தான் உண்டு நீங்க எதனாலயும் நீங்க உங்க சஞ்சாரத்தை நிறுத்திக்க வேண்டாம் நான் உங்க பின்னாடி வந்தாதானே உங்களுக்கு கஷ்டம் உங்க தேர்ல உங்க ரத்தத்துல உங்க முன்னாடியே நான் நிக்கிறேன் உங்க வேலையும் கெடாது நானும் உங்களை பார்த்துட்டுமேனுக்கே நான் உங்கள்ட்ட பாடத்தை கிரகிச்சுக்கிறேன் நீங்க சொல்லிண்டே வாங்கோ அப்படிங்கிறார் இது நல்ல யோசனையா இருக்கே அப்படின்னு சூரியனும் ஆமோதிச்சு அவருக்கு பாடத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார் இப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே வேதங்கள் சம்பந்தமான அத்தனை சாஸ்திரத்தையும் அனுமான் ரொம்ப சீக்கிரமாவே கிரகிச்சொன்றர் இதை பார்த்து சூரிய தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது இவர் குருன்னு இவரை மெச்சறதுக்கும் இப்படி ஒரு பரம சிஷ்யன்னு சூரிய பகவான் ஆஞ்சநேயரை மெச்சறதும் ரொம்ப பார்க்கறதுக்கே கண் கொள்ளா காட்சியா இருந்தது குரு என்றால் முதலில் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் குரு என்று கு என்றால் இருள் என்பர் என்று பொருள்படும் ரூ என்றால் அகற்றுபவர் என்று அர்த்தம் பண்ணிக்கணும் அப்போ குருனா என்ன அர்த்தமாறுது இருளை போக்குபவர் குரு அப்படித்தானே அர்த்தமாறுது சூரியனோ பிரகாசத்திற்கு பேர் போனவர் அவரே குருவா இருக்கார்னாக்க அந்த இடத்துல இருள்ன்ற பேச்சுக்கே இடம் இல்ல இப்படியாக குருவிடம் சூரிய பகவான் இடத்திலிருந்து ஆஞ்சநேயர் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார் இப்பொழுது குரு என்று ஒன்று உண்டு அப்போ ஆஞ்சநேயர் கேட்கிறார் குருவே நான் உங்களுக்கு ஏதாவது குரு தட்சிணை தரணும்னு பிரியப்படுறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கோ அப்படின்னு சொல்றார் அதுக்கு சூரிய பகவான் சொல்றார் உன்ன மாதிரி ஒரு பரம சிஷியன் கிடைச்சதே எனக்கு ஒரு பெரிய குரு தட்சிணை இதை விட வேற எனக்கு வேறப்பா வேணும் அப்படிங்கிற இல்ல இல்ல என்னோட திருப்தி கோஷம் நீங்க வாங்கிண்டா தான் நல்லது அப்பதான் நான் உங்ககிட்ட கத்துண்ட வித்தியும் எனக்கு பரிபூர்ணமா எனக்கு நிலைச்சு நிக்கும் அதனால நீங்க ஏதாவது ஒரு ரூபத்துல குருதட்சிணேன்னு ஒண்ணு ஏத்துக்கோங்கோ அப்படின்னு விண்ணப்பம் பண்றார் சூரிய பகவான் மனசு மகிழ்ந்து சொல்றார் நீ எனக்கு ஏதாவது குரு தட்சிணையா தரணும்னு நினைச்சேன்னாக்க என்னோட பையன் சுக்ரீவன் இருக்கான் வானர குலத்துல இருக்கான் அவனுக்கு நீ அமைச்சனாக இருந்து அவனுக்கு நீ சேவை பண்ணு அதுவே நீ எனக்கு குடுக்கிற குரு தட்சிணையா நான் ஏத்துக்கிறேன் நீ நன்னா இருப்பான்னு சொல்லிட்டு சூரிய பகவானும் ஆஞ்சநேயருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார் ஆஞ்சநேயரும் இத்தனை பல வீர தீர பராக்கிரமங்களோட இவ்வளவு ஒரு பலத்தோட வரத்தோட வரார் எதுக்கோசரம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்றத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் இன்னும் சற்றேறக்குரிய மூன்று நான்கு நிகழ்ச்சிகள்ல நம்ம சுந்தரகாண்டத்தோட முழுமையான பகுதிக்கு செல்ல போறோம் அப்போ அவர் சமுதிரத்தை கடந்தார்னு சொல்றச்சே சாமானியமா நமக்கு ஒரு சந்தேகம் வரும் எப்படி சாமானியப்பட்ட ஒரு வானரத்தினால யோசிப்போம் இல்லையா தான் இவர் பால்ய பருவத்திலே இவ்வளவு வரப்பிரசாதங்களை வாங்கிண்டவர்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அப்ப அந்த சமயத்துல இதெல்லாம் நம்ம சம்பந்தப்படுத்தி பார்த்தா நம்ம சந்தேகங்களும் நமக்கு தெளிவாயிடும் இப்படியாக சூரியனிடத்திலிருந்து ரொம்ப அற்புதமான பலன்களை பெற்றுக்கொண்டு ஆஞ்சநேயர் வீடு திரும்புகிறார் அப்படியே கொஞ்சம் பால்ய பருவம் கொஞ்சம் கழியிறது இந்த பால்ய பருவத்திலேயே அவர் மானசீகமாக ஸ்ரீ ராமபிரான் இடத்திலே உரையாடி கொண்டிருப்பாராம் ராமபிரான் நமக்கெல்லாம் தெரியும் தசரதனுக்கு மகனாக அவதரித்தவர் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே ராமாவதாரத்தை எடுத்துக்கொண்டு வந்தார் அவருக்கு சகோதரர்களாக அவருடைய தம்பிகளாக வந்தது யாரெல்லாம் லக்ஷ்மணர் பரதன் சத்ருகனன் ஆக நான்கு புதல்வர்கள் தசரத மகாராஜாவிற்கு இவர்களும் பால்ய பருவத்தில ரொம்ப நல்லா இருப்பா இவா நினைக்கிற மானசீகமா ஆஞ்சநேயர் அந்த இடத்துல போய் அவளோட சேர்ந்து நல்லாவே விளையாடி இருப்பா இப்படியாக பல காலம் கழிந்தது அப்ப ஒரு நாள் விஸ்வாமித்திரர் வரார் தசரத மகாராஜா கிட்டக்க ராம கொஞ்சம் வனத்துக்கு அனுப்புங்கோ அப்படின்னு கேக்குறார் அந்த சமயத்துல ராமர் தனியாக சென்று தன்னுடைய பால்ய சிநேகிதனான அனுமாரை பார்த்து இப்ப நாம பிரியற நேரம் வந்துருத்தோம் ஆஞ்சநேயா நீ என்ன பண்ற நீ நேர உன்னோட இடத்துக்கு போயிடு அங்க நீ செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நிறைய இருக்கு ஏனாக்க இப்ப நம்மள சுத்தி ரொம்ப வஞ்சகமா வலை பின்னப்பட்டிருக்கு அது என்ன வலைனாக்க உனக்கே தெரியும் சூர்பனக்கா கரண் தூஷணன் இப்படின்னு ஏகப்பட்ட ராட்சசாள்லாம் ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் மாரீச்சன் சுபாகு தாட்டகை இவா பண்ற ஒரு இம்சையும் தாங்க முடியல எங்க பார்த்தாலும் அராஜகமா இருக்கு இவாள்லாம் ஒரு பெரிய சேனையை திரட்டிண்டு எப்பொழுதுமே அதர்மத்துல ரொம்ப குறியா இருக்கா நாம இவாளை எதிர்க்கிற நேரம் வந்துடுத்து அதனால நீயும் என்ன பண்ற கீழே போயிட்டு கொஞ்சம் வானர சேனியும் நிறைய தயார் பண்ண பிற்காலத்துல நமக்கு உதவக்கூடும் அப்படிங்கிற ஆஞ்சநேயருக்கோ ராமபிரானை பிரியறதுக்கே இல்ல ஆனா பிரபு சொல்லிட்டா கேட்டுதானே ஆனும் அதனால ராமஸ்மரணியோடயே அப்படியே தன்னோட இடத்துக்கு திரும்பிடுறாரு அவர் திரும்பின உடனே ராமர் ஒரு உத்தரவு குடுக்கிறார் அங்கிருந்தே என்னன்னாக்க நலன் நீலன்ற ரெண்டு வானர பாலகர்கள் அவதாரம் பண்ணணும் இப்ப பூமியில அவதாரம் பண்ணணும் ஏன்னா அவர்களும் இந்த ராமாயணத்தோட சம்பந்தப்பட்டவர்கள் அதனால அவளோட அவதாரத்துக்கு காரணமா நீ இருக்கணும் அதுக்கு நீ ஒரு வேலை பண்ணணும் அப்படிங்கிற என்ன வேலை சொல்லுங்க நான் செய்யறது இருக்கேன் அப்படிங்கிற ஆஞ்சநேயர் முதல்ல இந்த நலனும் நீளும் அவதாரம் பண்றதுக்கு ஒரு அம்மா அப்பா தேவை அந்த அம்மா அப்பா வேற யாரும் இல்ல விஸ்வகர்மாவும் அவரோட பத்தினியான திருத்தாச்சீங்கிற ஒரு அப்சரஸ் தான் இவங்க ரெண்டு பேரும் பூமியில வந்து அவளுக்கு பிறக்கிற பசங்க தான் அந்த நலன் நீலன் அதற்கு நீ ஏற்பாடு பண்ணுங்கிறார் ஆஞ்சநேயரும் அந்த ஏற்பாடை பண்ணி முடிச்சார் அவளோட அவதாரத்துக்கு காரணமா இருந்தார் இப்படியாக சில நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது ராமபிரான் சொன்னார் இல்லையா அதனால அனுமார் என்ன பண்றார் நேர சுக்ரீவனை தேடிண்டு ரிஷியமுக பருவத்திற்கு வந்துடுறார் அங்க சுக்வன் கிட்ட தன்னை அறிமுகப்படுத்தின்னு இது மாதிரி ராமபிரானோட ஆணைக்கு நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் சேவை பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறார் சுக்ரீவனும் அவருக்கு பார்த்த உடனே சந்தோஷம் அவர் அமைச்சரா ஏத்துன்றார் ஏன்னா அவரோட பேச்சிலேயே அவரோட புத்தி குருமை எல்லாம் தெரிஞ்சதுனால உடனே அவர் அமைச்சரா நியமிச்சுட்டார் இப்படியாக அவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு நல்ல நல்ல பலமா போயிட்டு இருக்கு இந்த சந்தர்ப்பத்துல ஒரு நாள் என்ன பண்றார் சுக்ரீவன் வந்து எப்பவுமே வாலியோட தம்பியா இருந்தா கூட அவர் தனியா தான் இருக்கார் இந்த ரிஷிமுக மலையில ஏன்னாக்கோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை அப்புறம் வாலிக்கு ஒரு சாபம் வேற ஒரு முனிவர் கொடுத்திருக்கார் என்னன்னாக்க இந்த ரிஷியமுக பர்வதத்துல மட்டும் வாலியால நுழையவே முடியாது அதையும் மீறி நுழைஞ்சானாக்க வாலிக்கு உத்தரவாதம் கிடையாதுங்கிறது சாபம் அதனால வாலிக்கு பயந்துண்டு சுக்ரீவன் வந்து தன்னோட முகாம வச்சுண்டு தனக்கு விசுவாசமா இருக்கிற சில அமைச்சர்களோடையும் இந்த ஹனுமானோட இந்த பொறுப்புலயும் அப்படி நிர்வாகம் பண்ணிட்டு வரர் இவங்க இப்படி இருந்தா கூட சுக்ரீவனுக்கு உள்ளுக்குள்ள எல்லாம் எப்பவுமே ஒரு உதறல் ஏன்னாக்கா வாலி ரொம்ப பலசாலி வாலியோட முன்னாடி நின்னு யார் சண்டை போட்டாலும் எதிர்த்து நிக்கிறவங்களோட பாதி பலம் வாலி கிட்ட போயிடும் அதனால வாலிய பார்த்தாலே எல்லாரும் நடுங்குவாங்க இப்படி இருக்கிறதுனால எப்பவுமே இந்த சுக்ரீவனுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு வாலியால டைரக்டா இந்த ரிஷிமுக பர்வதத்திற்கு வர முடியலனாலும் யாரையாவது வேவு பார்க்க அனுப்புவான் யாரையாவது இங்க அனுப்பி நம்மளோட இருப்பிடத்தை தெரிஞ்சுண்டு நம்ம கிட்ட வம்பு வலைக்கு கொடுத்து வாங்குவானே அப்படின்ற பயம் எப்பவுமே அவர்கிட்ட இருந்துட்டே இருந்தது இது கூட அனுமான் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பப்ப அத தனிச்சுண்டே வருவார் இப்படி ஏதோ ஒரு நாள் கொஞ்சம் ஏதோ ஒரு ஆலோசனையில ஈடுபட்டு இருக்கச்சே சுக்ரீவனோட பார்வை வந்து சரசுல போறது இந்த பம்பாசரது எங்க இருக்குன்றது முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சுக்ரீவன் இருக்கிறது ரிஷ்யமுக மலை அது கிஷ்கிந்தாவுக்கு பக்கத்துலதான் இருக்கு கிஷ்கின்றான்றது எங்க இருக்கு இப்போதைய கர்நாடக தான் அந்த கிஷ்கிந்தான்றது இருக்கு சோ இப்போ இந்த ரிஷிமுக பர்வதத்துல சுக்ரீவன் வந்து இருக்கிறச்சே இந்த பம்பாசரஸுல எதைய்சி அவரோட பார்வை படுறது அங்க என்ன பார்த்தாருனாக்க ரெண்டு வீர புருஷர்கள் வில்லும் அம்பும் வச்சுண்டு எதையோ தேடிண்டு அப்படியே உலாத்தின் இருக்கிறது அவர் கண்ணில் பட்டுருத்து இவருக்கோ சந்தேகம் இந்த வானரம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த இடத்துல யார் இந்த ரெண்டு வீர புருஷர்கள் இப்படி எதையோ தேடிண்டு வராளே அப்படின்னு தோன்றது அவருக்கு எப்பவுமே சஞ்சலப்பட்டு இருக்கிறதுனால அவர் மனசுல சந்தேகம்ன்றது வந்துண்டே இருக்கு உடனே பார்த்தர் பக்கத்துல இருந்த அனுமாரை கூப்பிட்டு நீ போய் அது என்ன விவரம் தெரிஞ்சுண்டு வா ஒண்ணு அவ எதையா தொலைச்சிட்டு தேடுறவாளா இருந்தா நம்மாலன்ற உதவி நம்ம அவளுக்கு செய்யலாம் பதிலுக்கு நாமும் அவங்க கிட்ட இருந்து உதவியை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு ஆனா நீ வந்து இதே வானர ரூபத்துல போகாத நீ ஒரு பிராமண பிரம்மச்சாரியா போ அப்படின்னு சொல்ற சரின் சொல்லிட்டு இவரும் ஒரு பிராமண பிரம்மச்சாரி மாதிரி இவர் என்ன பண்றார் வேஷத்தை தாங்கிட்டு அந்தனா வரர் வேஷம் போட்டு அனுமார் வரர் கீழே அந்த பம்பாசரஸ்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வீர கிட்ட வந்து நிக்கிறார் நீங்க யார் அப்படின்னு எடுத்த உடனே கேட்கல அவ கிட்டக்க அப்படி அவளை பார்த்து கைய கூப்பிடுறார் கைய கூப்பிட்டு சொல்றார் உங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே ஒரு வீர மாதிரி இருக்கே நீங்க ஏன்னா உங்க முகத்துல இருக்கக்கூடிய தேஜஸ் நீங்க கையில ஏந்தின் இருக்கக்கூடிய அந்த வில்லும் அம்பும் உங்களோட உடல் அமைப்பு இதெல்லாம் பார்த்தாலே நீங்க பிரமாதமான வீரர்கள்னு தெரியறது ஆனாக்க உங்க காலுக்கு திருவடியெல்லாம் கொஞ்சம் பாக்கறச்சே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு ஏன்னா இவ்வளோ கோமளமா இவ்வளோ சாஃப்ட்டான ஒரு பாதத்தை வச்சுட்டு இருக்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இந்த காட்டுலயோ வனத்திலயோ இந்த மாதிரியான மல பிரதேசத்திலயோ நடந்து பழக்கம் இல்லைங்கிறது உங்க காலை பார்த்தாலே தெரியுது ஆனாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க உங்க நீங்க அணிஞ்சிருக்கக்கூடிய கூடிய அந்த மர உரி ஆடை இந்த மாலைகள்லாம் பார்த்தா நீங்க என்னமோ ரிஷி குமாரர்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது உங்களை பார்த்தா ஒரு கணக்குக்கே என்னால வர முடியல ஆனா உங்களோட தேஜஸ் இதெல்லாம் பார்த்தா நீங்க ஏதோ ஒரு சாமானியப்பட்டவர்கள் இல்லேன்னு தெரியுது நீங்க ஒருவேளை வேளை மும்மூர்த்திகள்ல ஒருத்தரா இல்ல ரெண்டு பேர் உங்க ரெண்டு பேரை பார்த்தா நரநாராயணன் மாதிரி இருக்கேலே எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரே குழப்பமா இருக்கு தயவு செய்து கருணையோட நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்கோ அப்படின்னு ஒரு விண்ணப்பம் செய்யற இவ்வளவுதான் ஆஞ்சநேயர் வந்து முதல் முதல்ல ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து பேசினது இப்போ ராமபிரான் என்ன பண்றார் ஆஞ்சநேயரை பார்த்து ஒரு பதிலும் சொல்லல நேர லக்ஷ்மண பாக்குறார் எடுத்த உடனே அவர் ஆஞ்சநேயரை பத்தி ஒத்துண்ட உண்மை என்ன சொன்னது என்ன தெரியுமா ஹே லக்ஷ்மணா இவன் சிறந்த அறிவாளி எப்படி சொல்றேனாக்க இவன் பேசின பேச்சிலேந்தே தெரியுது ஒரு இடத்துல கூட தங்கு தடை எதுவுமே இல்லாம அவ்வளோ தெளிவா ஸ்பஷ்டமா பேசுறான் அதை தவிர நல்ல வேதம் கத்துண்ட பிராமணன்றது இவனோட பேச்சிலே தெரியுது இவனோட எண்ணத்துல கூட எந்த கபடமும் எதுவுமே இல்ல எந்த தீங்கான எண்ணமும் இவனோட மனசுல ஓடலேங்கிறது இவனோட முக லட்சணத்தை பார்த்தாலே தெரியுது இப்பேற்பட்ட நீதி அறிவு ஞானம் இது அத்தனை இருக்கக்கூடியவன் கட்டாயம் ஒரு ராஜாவுக்கு அமைச்சனாக கூடிய அத்தனை தகுதி இவன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமார பத்தி இவர் மறைமுகமா அப்படியே லக்ஷ்மணன் கிட்ட புகழ்ந்து தல்றார் உடனே லக்ஷ்மணன் வந்து இவரை பார்த்து சொல்றாரு நீங்க யாருன்னு கேட்டாரோன்னு ஆஞ்சநேயர் அதனால பதில்கு லட்சுமணன் சொல்றார் நாங்க வந்து தசரத மகாராஜாவோட புதல்வர்கள் எங்க தந்தையை வந்து ஆணையிட்டபடி நாங்க பதினாலு வருஷம் வனவாசம் இருக்கணும் அந்த சந்தர்ப்பத்துல இதோ இந்த என்னோட அண்ணாவான இந்த ராமபிரானோட மனைவியான சீதையை ராவணன் வந்து அபகரிச்சுண்டு போயிட்டான் அவனை தேடிண்டுதான் நாங்க இந்த தென் திசையில வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ராமா அப்படின்ற பேரை கேட்ட உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்றார் லக்ஷ்மணன் சொல்லி முடிச்சு கூட முடிஞ்ச பாடு கூட இல்ல அதுக்குள்ள தன்னோட ரூபத்தை மாத்தின்ற தன்னோட சுயரூபத்துக்கு வந்துடுறார் ஆஞ்சநேயர் அப்படியே அந்த வானர ரூபத்திலேயே வந்து நிக்கிறார் பொல பொல்ல பொல போலன்னு ஆஞ்சநேயர் இருந்து ஜலம் வருது பிரபு நான் யாருன்றது உங்களுக்கு தெரியாதா நான் உங்களை அறிஞ்சும் அறியாமலும் இருந்தேன்ற அந்த ஒரு பாவத்துக்கோசரம் நீங்க யாருங்கறத எனக்கு நீங்க தெரியப்படுத்தாம இருந்துட்டேலே நான் வந்து வானர ரூபம்தான் எனக்கு புத்தி கம்மி தான் ஆனா சர்வ வல்லமே படைச்சவராச்சு நீங்க பரம்பொருள் ஆச்சு நீங்க நீங்க போய் என் விஷயத்துல இப்படி பண்ணலாமா நான் எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணேன் நான் உருவம் மாறி கபடு தானம் பண்ணதுனால தானே நீங்க என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை நான் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி கண்ண ஜலத்தை விட்டு உடனே ராமபிரானோட திருவடியை போய் பற்றின்றார் அப்படியே சாஷ்டாங்கமா ராமபிரானோட திருவடி கிட்ட போய் அப்படியே விழுந்துடுறாரு ராமருக்கு மனசு தாங்கல எழுந்துரு ஹனுமானே பத்தி எனக்கு தெரியாதா ஓ வாயிலேந்து உண்மை வரணும் தான் நானும் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆலிங்கனம் பண்ணிண்டார் அப்புறம் எத்தனையோ விஷயங்கள் பரஸ்பரம் பேசிக்கிறா அப்ப சொல்ற ராஞ்சனியர் பிரபு நீங்க சொன்னபடியே இந்த ரிஷியமுக பர்வதத்துக்கு வந்து சுக்ரீவனோட நல்ல நட்போட நான் உறவாட ஆரம்பிச்சுட்டேன் ஆனா பாருங்கோ சுக்ரீவன் ரொம்ப வேதனையில துடிக்கிறான் வாலிங்கிற அவனோட அண்ணனால அவனுக்கு ரொம்ப ஏகப்பட்ட துன்பம் அவனுக்கு அதனால மனசு கவலையா இருக்கான் அவனுக்கு உங்களை பார்த்துட்டாலே அவனுக்கு வெற்றி நிச்சயம் நீங்க வந்துட்டாலே போறோம் அந்த நம்பிக்கையே அவனோட வாழ்க்கை தரத்தையே மாத்திடும் நீங்க வாங்க அவனே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அவன் உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தயாராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் கிட்ட இவா ரெண்டு பேரையும் ஆஞ்சநேயர் கூட்டிட்டு போறார் சுக்ரீவனை நேருக்கு நேர் பாத்துக்கிறார் பரஸ்பரம் அறிமுகம் எல்லாம் பண்ணிக்கிறார் அப்புறம் நட்பா சொல்றார் எதுக்குமே ஒரு சாட்சி வேணும் இல்லையா நட்புன்றது எதை வச்சு ஆதாரமா அவ ஆனானாக்க அப்படியே ஒரு நெருப்பு நெருப்ப சாட்சியா வச்சுண்டு அவங்க ரெண்டு பேரும் நட்பை வளர்த்துக்கிறாங்க இப்படியாக போயின் இருக்கு இந்த நட்பு தொடர்ந்து என்னெல்லாம் அவங்க ரெண்டு பேருக்கும் பலனை கொடுக்கறதுங்கிறது வரப்போற நிகழ்ச்சியில நம்ம பார்த்துக்கலாம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ராம் ஜெய ராம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது புஷ்பா ராஜகோபாலன் நன்றி வணக்கம்